மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4 வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 23, கன்னியாகுமரி. கன்னியாகுமரி இந்த ஊர் வந்து நம்ம எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த கன்னியாகுமரி என்னும், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கன்னியாகுமரிக்கு போயிருக்கோம், இல்லை ஒரு சிலர் போயிருப்பீங்க, ஒரு சிலர் போயிருக்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் நம்முடைய பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியை அழகாக என்ன பண்ணியிருப்பாங்க, கோவிலோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா, கடல் வந்து எப்பயுமே என்ன பண்ண முடியாது, வானமாக இருந்தாலும் சரி கடலையும் சரி என்னவே, அதாவது அளவை எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது என்பதை பற்றி நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த கடல் பகுதிக்கு, கன்னியாகுமரியில் வந்து கடல் பகுதிக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரினுடைய சிலைகள் காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் மிகவும் ஒரு பழமையான கோவில் ஒன்று காணப்படும். அந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குமரி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மிகவும் எப்படி கட்டப்பட்டு உள்ளது, கையாலே கட்டப்பட்டு தான். எல்லா கோவிலும் கையால் தான் கட்டுறாங்க இல்லையா? ஆனால் அது மிக பழமையான கோவிலாக இருந்தாலும், கற்றூண்களை கையினால் தட்டினால், அதாவது கையினால் தட்டினால் இன்னிசை ஒலிகள் எழுப்புமா, கோவிலில் உள்ள கற்றூண்களை கையினால் தட்டினால். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மன், பழைய அம்மன் கோவில் இருக்கு இல்லையா கன்னியாகுமரியில், அந்த அம்மன் கோவிலில் போயிட்டு கற்றூண்களை கையினால் தட்டினாலே, அந்த கற்றூண்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே கையால் தட்டினாலுமே இன்னிசை ஒலியும் ஒலிகள் வந்து எழுப்புமா, அந்த அளவுக்கு அந்த அம்மன் வந்து மிகவும் பக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் சிறப்பான கோவிலாம் கன்னியாகுமரியில் இருக்கின்ற அந்த அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி இதுதான், அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காணப்படும். எல்லோரும் நம்ம இப்போ பாண்டிச்சேரிக்கெலாம் போயிருப்போம், பீச்சுக்கெலாம் போயிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கன்னியாகுமரியிலையும் நடுவில் வந்து இந்த திருவள்ளுவனுடைய சிலை அழகாக காணப்படுது. அம்மனுடைய கோவிலை நமக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ பாடத்துக்கு போகலாமா? நம் நாடு இந்தியா. நம்முடைய நாடு எது சொல்லுங்கள்? இந்தியா. இந்திய திருநாட்டில் பல அழகான ஊர்கள் இருக்கின்றன. இப்போ நம்முடைய நாடு இந்தியா இருந்தாலும் என்ன ஆகுது, நம்முடைய நாட்டில் வந்து ஒரே ஒரு ஊரை மட்டும்தானே இருக்குது, இல்லை பல ஊர்கள் என்ன ஆகுது, அழகான ஊர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றுள் சில இயற்கை அழகு உடையவை, சில செயற்கை அழகு உடையவை. சில இயற்கை அழகும் செயற்கை அழகும் சேர்ந்து விளங்குவன. அத்தகைய ஊர்களும் ஒன்று கன்னியாகுமரி. இப்போ ஊர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஊர்கள் வறண்டு காணப்படும், ஒரு சில ஊர்கள் சிறுமியாக காணப்படும் இல்லையா? அப்போ எல்லா ஊர்களும் வந்து ஒரே மாதிரியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சில ஊர்கள் ரொம்ப அழகாக இயற்கை அழகோடு இருக்கும், ஒரு சில ஊர்கள் வந்து செயற்கை அழகோடு இருக்கும், ஒரு சில ஊர்கள் ரெண்டுமே இல்லாமல் கூட இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சில ஊர்கள் பார்த்திங்கன்னா இயற்கையும் சேர்ந்திருக்கும், செயற்கையும் சேர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட நிறைய ஊர்கள் காணப்படும் இல்லையா? அதில் ஒரு ஊர் சிறந்து விளங்குவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய கன்னியாகுமரி என்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? இந்தியாவின் கிழக்கு எல்லை, இந்தியாவின் கிழக்கு எல்லையில் என்ன இருக்குது, வங்காள விரிகுடா கடல், மேற்கு எல்லையில் அரபிக் கடல், தெற்கு எல்லையில் இந்து மாக்கடல். இந்த மூன்று கடல்களும் ஒன்றாக கூடும் இடத்தில் அமைந்துள்ளது தான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி அதாவது எங்கே நிறைந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, கிழக்கு எல்லையில் வங்காள விரிகுடா கடலும், மேற்கு எல்லையில் அரபிக் கடலும், தெற்கு எல்லையில் இந்து மாக்கடலும். இந்த மூன்று கடல்களும் ஒன்றாக கூடும் இடத்துல தான் எது இருக்குது, எந்த ஊர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்முடைய கன்னியாகுமரி ஊர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இறைவி உமாதேவி, இறைவி உமாதேவி கன்னியாக இருந்து இறைவன் சிவபெருமானை எண்ணி தவம் செய்த இடமாம். கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா எப்படி, அந்த இடம் எப்படிப்பட்டதா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இறைவி உமாதேவி
கன்னியாக உமாதேவி அவர்கள் கன்னியாக இருக்கும் பொழுது இறைவன் சிவபெருமானை எண்ணி தவம் செய்த ஒரு இடம்தான் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலால் கன்னியாகுமரி என்ற பெயர் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றனர். இது குமரி குமரி முனை என்றும் அழைக்கப்படுகிறது. இது என்னாகுது, குமரி குமரி முனை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கன்னியாகுமரி ஏன் இடம் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உமாதேவி கன்னியாக இருக்கும் பொழுது இறைவன் சிவபெருமானை தவம் செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்திருக்காங்க, அதனால தான் அந்த இடத்திற்கு கன்னியாகுமரி என்று பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த குமரியை குமரி முனை என்றும் அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரியில் காண வேண்டிய இடங்கள் பல. அதாவது கன்னியாகுமரி இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை அழகு உடையதாக இருக்குது இடங்கள், செயற்கை அழகு உடையதாக இருக்குது இடங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு இடங்களும் என்னென்ன அங்கே பார்க்கக்கூடிய கருத்துக்கள் விஷயங்கள் படங்கள் இருக்குன்றதை நம்மளால் காண முடியும் இல்லையா. அந்த மாதிரி தான் கன்னியாகுமரியில் காண வேண்டிய பல வகையான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு போகிறோன்னா அந்த கோவிலை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், கோவிலை சுற்றி என்னென்ன இருக்குன்றதை நம்ம சுற்றி பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டோன்னா அந்த ஊருக்குள்ளே அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே என்னென்ன ஊர்கள் இருக்குது, என்னென்ன கிராமங்கள் இருக்குது, என்னென்ன கோவில்கள் இருக்குது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணி அந்த இடங்களில் போயிட்டு நம்ம பார்த்து சுற்றி பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் காண வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது கன்னியாகுமரியில். அவற்றுள் மிக மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரி அம்மன் கோயில், காந்தியடிகளினுடைய நினைவு மண்டபம், விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவருடைய சிலை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காண வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்ன சொல்கிறாங்க, கன்னியாகுமரியில் காண வேண்டிய இடம் நிறைய இருந்தாலும் முக்கியமானது குமரி அம்மன் கோவில் இடம், காந்தியடிகள் நினைவு மண்டபம், விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, இதை எல்லாத்தையுமே இந்த கன்னியாகுமரியில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் கடலுக்குள் அமைக்கப்பட்டிருப்பதால், விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலையும் நம்முடைய அந்த கன்னியாகுமரி கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறதால படைகள் சென்று தான் அவற்றின் அருகில் இறங்கி உட்பகுதிகளை சுற்றி பார்க்க முடியும். இப்போ கோவில் கன்னியாகுமரியில் வந்து கோவில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், குமரி அதாவது கன்னியாகுமரி அந்த இடத்துல தான் இருக்குது, கோவிலெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் விவேகானந்தருடைய மண்டபத்தையும் திருவள்ளுவரனுடைய சிலையையும் எங்கே தான் போயிட்டு பார்க்க முடியும், கடலுக்குள்ளே தான் அமைக்கப்பட்டிருக்கு, நம்ம அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ கடலுக்குள்ளே தான் போயிட்டு, அதாவது கடலுக்குள்ளே போயிட்டு பார்க்கறதால படகின் மூலமாக கடலுக்குள் இருக்கின்ற அந்த சிலையை போயிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ ஒரு படகுல போயிட்டு தான் சென்று அதனுடைய உட்பகுதிகளை நம்மளால் என்ன பண்ண முடியும், சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்முடைய அம்மன் கோவில் வந்து என்றைக்குமே பழமையான கோவில், சிற்பங்கள் நிறைய நிறைந்து காணப்படும், கோவிலில் உள்ள கற்றுண்களை கையினால் தட்டினால் இன்னிசை ஒலிகள் எழுப்பும், அங்குள்ள அம்மனுக்கு பகவதி அம்மன் என்று ஒரு பெயரும் உண்டு. அதாவது முன்கூட்டியே சொன்னேன், கோவில் அமைக்கப்பட்டிருக்கு, சிற்பங்கள் நிறைய காணப்படும், கோவிலில் வந்து கற்றூண்கள் தூண்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ எல்லா கோவில்களிலும் பார்த்திங்கன்னா நிறைய, இப்போ வந்து தஞ்சை பெரிய கோவில் போனாலும் சரி, மயிலம் போனாலும் சரி, ஒவ்வொரு பெரிய கோவில் காஞ்சிபுரம் போனாலும் சரி, அந்தந்த கோவிலில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நிறைய தூண்களில் கட்டப்பட்டிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த அம்மன் கோவிலில் பழமையாக இருந்தாலும் சிற்பங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் கோவிலில் உள்ள அந்த கற்றூண்களை நம்முடைய கையினால் சும்மா லைட்டை தட்டினாலுமே என்னாகுமா, இன்னிசை ஒலிகள் எழுப்பும், அந்த அளவிற்கு அம்மனுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்குள்ள அந்த குமரி அம்மன் கோவிலுக்கு இன்னொரு பெயர் என்ன, பகவதி அம்மன் என்ற ஒரு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் முன்னாடியே நான் சொன்ன கன்னியாகுமரி கடல் சிலைகள் காணப்படுது, இந்த திருவள்ளுவரினுடைய சிலைக்கு பக்கத்தில் தான் விவேகானந்தருடைய சிலை இருக்குது. இப்போ நம்ம போகணும்னா எப்படி போகணும், இந்த கடலுக்கு நடுவில் இருக்க படகின் மூலமாக தான் போயிட்டு அந்த சிலைக்கு பக்கத்தில் இறங்கி அதுக்குள்ளே போயிட்டு அந்த உள்ள இடத்த நம்மளால் பார்க்க முடியும்.
இல்லைங்களா? அப்படியே நடந்தெல்லாம் போகும். கடல் எந்த அளவுக்கு இருக்கோ ரொம்ப பெருசாக காணப்படும், அதனுடைய ஆழம் வந்து ரொம்ப பெருசாக காணப்படும் இல்லையா. அப்போ நம்மளை இப்போ குளங்கள்லையோ குட்டையில் இறங்குற மாதிரி நம்மளால் கடலுக்குள்ளே இறங்க முடியுமா? இறங்க முடியாது இல்லையா. அப்போ படகின் மூலமாக சென்றால்தான் என்ன பண்ண முடியும், திருவள்ளுவருடைய சிலையையும் விவேகானந்தனுடைய சிலையையும் நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா. அப்போ விவேகானந்தனுடைய சிலையும் திருவள்ளுவர் சிலையும் அந்த கடலுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மன் கோவில் வந்து எந்தளவுக்கு பழமையானது, அதனுடைய சிற்பங்கள் எந்தளவுக்கு நிறைந்து காணப்படுகின்றது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம், காந்தியடிகளினுடைய நினைவு மண்டபம் எப்படி இருக்குது என்பதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. நன்றிப்பா.